அரியலூர் அருகே நீட் தேர்வு அச்சத்தால் தற்கொலை செய்து கொண்ட மாணவியின் உடல் தலைவர்கள் மற்றும் பொதுமக்களின் கண்ணீர் அஞ்சலிக்கு பிறகு தகனம் செய்யப்பட்டது. அரியலூர் மாவட்டம் சாத்தம்பாடி கிராமத்தைச் சேர்ந்தவர் கருணாநிதி. இவரது மகள் கனிமொழி 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 562 மதிப்பெண்கள் பெற்று பள்ளியில் முதலிடம் பிடித்தார். நீட் தேர்வுக்கு பயிற்சி பெற்று வந்த கனிமொழி நேற்று முன்தினம் நடைபெற்ற நீட் தேர்வை எழுதியிருந்தார். இதனிடையே வினாக்கள் கடுமையாக இருந்ததால் நீட் தேர்வில் சரியாக எழுத முடியவில்லை என தந்தையிடம் கூறியதோடு மன உளைச்சலில் இருந்த கனிமொழி தேர்வில் தோல்வியடைந்து விடுவோமோ என்ற எண்ணி வீட்டில் யாரும் இல்லாத சமயத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. இதனை அறிந்த பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் நேரில் சென்று மாணவியின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தி பெற்றோர்களுக்கு ஆறுதல் கூறினர். மாணவி கனிமொழியின் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சிவசங்கர் பெற்றோர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். அத்துடன் திமுக சார்பில் 10 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாணவ மாணவிகள் இதுபோன்ற விபரீத செயல்களில் ஈடுபட வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார். நல்லா படிக்கின்ற மாணவி இந்த நீட் தேர்வு மன அழுத்தத்தால் இன்றைக்கு தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்கின்ற சூழல் ஏற்பட்டிருக்கிறது. நம்முடைய அரியலூர் மாவட்டத்தில் முதலில் அனிதாவில் தொடங்கி கடந்த வருடம் விக்னேஷ், இந்த வருடம் கனிமொழி என்று இந்த நீட் தேர்வு பழிவாங்குகின்ற மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகி கொண்டிருக்கிறது. அதனால்தான் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நீட் தேர்விற்கு தமிழகத்திற்கு விலக்க வேண்டும், எங்களுடைய மாநிலத்தில் இதை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற தீர்மானத்தை கொண்டு வந்து அந்த தீர்மானத்தை அனைத்து கட்சியினரும் ஆதரித்திருக்கின்ற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில் இந்த மாணவி உயிரை மாய்த்து கொண்டிருப்பது மிகுந்த மனவேதனையை தருகிறது. தலைவர்கள் மற்றும் பொதுமக்களின் அஞ்சலிக்கு பிறகு மாணவி கனிமொழியின் உடல் அவரது சொந்த ஊரில் தகனம் செய்யப்பட்டது. இறுதி ஊர்வலத்தில் உறவினர்கள், ஊர் மக்கள் என திரளானோர் கலந்து கொண்டு கண்ணீர் மல்க மாணவிக்கு விடை கொடுத்தனர். சேலம் மாவட்டத்தில் இரு தினங்களுக்கு முன்னர் நீட் தேர்வு அச்சம் காரணமாக தனுஷ் என்ற மாணவன் தற்கொலை செய்து கொண்ட அதிர்ச்சி அடங்குவதற்குள் மற்றொரு மாணவி தன் உயிரை மாய்த்து கொண்டது தமிழகத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. நீட் என்னும் உயிர்கொல்லிக்கு அரியலூர் மாணவி கனிமொழி பலியாக இருப்பது அதிர்ச்சியையும் வேதனையும் அளிப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் மாணவி அனிதா தொடங்கி கனிமொழி வரை மாணவ செல்வங்களின் உயிர்வலிக்கு இத்துடனாவது முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றும் மாணவ சமுதாயத்தையும் அவர்களின் பெற்றோரையும் முதலமைச்சராக மட்டுமின்றி ஒரு சகோதரனாக கைகளை பற்றி கொண்டு கேட்பதாக உருக்கமுடன் குறிப்பிட்டுள்ளார். தமிழக மாணவர்களின் மருத்துவ கனவை சிதைக்கும் நீட் தேர்வை தொடக்கம் முதலே எதிர்த்து வருவதை சுட்டிக்காட்டியுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இதற்காக நிறைவேற்றப்பட்டுள்ள சட்ட முன்வடிவுக்கு குடியரசுத் தலைவரின் ஒப்புதலை பெற்று நீட் தேர்வை முழுமையாக நீக்கும் வரை எவ்வித சமரசத்திற்கும் இடம் கிடையாது என்று உறுதியளித்திருக்கிறார். கல்வியில் சமத்துவத்தை சீர்குலைக்கும் நீட் தேர்வு நீக்கப்படுவதற்கான அனைத்து முயற்சிகளையும் தமிழக அரசு மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மாணவ செல்வங்கள் மனம் தளராமல் இருக்க பயிற்சி அளித்து அவர்களுக்கு தன்னம்பிக்கை வளர்த்திட பெற்றோர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். மேலும் உயிர்காக்கும் மருத்துவ படிப்புக்காக தற்கொலை செய்து உயிர்விடும் அவலத்தை தடுத்திடுவோம், சட்ட போராட்டத்தின் மூலம் நீட்டை விரட்டுவோம் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சூளுரைத்துள்ளார். நெடுஞ்சாலைகளில் வாகனங்களின் வேகத்தை மணிக்கு 100 கிலோமீட்டர் அதிகரித்து மத்திய அரசு பிறப்பித்த அறிவிப்பை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2013ஆம் ஆண்டு காஞ்சிபுரம் சாலையில் நடந்த விபத்தில் இருசக்கர வாகனத்தில் பயணித்த பெண் பல் மருத்துவர் பலியான வழக்கில் அளித்த தீர்ப்பில் எக்ஸ்பிரஸ் சாலைகளில் மணிக்கு 120 கிலோமீட்டர் வேகத்திலும் தேசிய நெடுஞ்சாலைகளில் 100 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லலாம் என்று மத்திய அரசு 2018ஆம் ஆண்டு பிறப்பித்த உத்தரவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் இருசக்கர வாகனங்கள் உற்பத்தி செய்யும் போதே வேக கட்டுப்பாட்டு கருவி பொருத்த வேண்டுமென உற்பத்தி நிறுவனங்களுக்கு மத்திய அரசு அறிவுறுத்த வேண்டும் என உத்தரவிடப்பட்டது. அதேபோல இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களுக்கும் வேக கட்டுப்பாட்டு கருவி பொருத்துவதை கட்டாயமாக்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கை இன்று மீண்டும் விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் சாலை மேம்பாட்டையும் இன்ஜின்களின் செயல்பாட்டையும் அதிகரிக்க வேகம் அதிகரிக்கப்பட்டதாக மத்திய அரசு கூறிய விளக்கத்தை ஏற்க மறுத்து 2018ஆம் ஆண்டு மத்திய அரசு பிறப்பித்த அறிவிப்பை ரத்து செய்து உத்தரவிட்டது. மேலும் 2014ஆம் ஆண்டு அறிவிப்பின்படி
வாகனங்களுக்கு 60 முதல் 100 கிலோமீட்டர் வேகத்தை நிர்ணயிக்க மத்திய அரசுக்கு உத்தரவிட்டு அதன் அடிப்படையில் புதிய அறிவிப்பை வெளியிட தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் மேலும் 1591 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்ட நிலையில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 26,337 உயர்ந்துள்ளதாக மாநில சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் தினமும் கொரோனா பாதிப்பு, உயிரிழப்பு, குணமடைந்தோர் விவரங்கள் குறித்து தமிழக சுகாதாரத்துறையின் சார்பில் அறிக்கை வெளியிடப்பட்டு வருகிறது. அதன்படி சுகாதாரத்துறை இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தில் மேலும் 1591 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் மொத்த பாதிப்பானது 26,337 அதிகரித்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கொரோனாவிலிருந்து மேலும் 1537 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாக கூறியுள்ள சுகாதாரத்துறை தமிழகத்தில் கொரோனாவால் இன்று மேலும் 27 பேர் உயிரிழந்துள்ளனர். சென்னையில் இன்று ஒரே நாளில் 212 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழகத்தில் 16,549 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு தற்போது மருத்துவமனையில் சிகிச்சையில் இருப்பதாக சுகாதாரத்துறை கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பள்ளிகள் திறப்பது குறித்து நாளை முதலமைச்சரை சந்தித்து அறிக்கை சமர்ப்பிக்க உள்ளதாக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பள்ளிகளை திறப்பது குறித்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தலைமையில் மாவட்ட பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் ஆலோசனை நடத்தினர். இதில் பள்ளிகளை திறப்பது தொடர்பாக மட்டுமல்லாமல் பள்ளிகளில் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு பள்ளிகள் திறப்பது குறித்து நாளை தமிழக முதலமைச்சரிடம் அறிக்கை சமர்ப்பிக்க உள்ளதாக கூறினார். நீட் தேர்வு சம்பந்தமாக சட்ட போராட்டங்கள் நடைபெற்ற போது அதற்கான பயிற்சி வகுப்புகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் குறிப்பிட்டார். மேலும் பள்ளிகள் திறந்து 14 நாட்களில் 83 மாணவர்களுக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் மாணவர்கள் நேரடி வகுப்புக்கு வருவதில் கட்டாயம் இல்லை எனவும் கல்வி தொலைக்காட்சி வாயிலாக பாடங்களை கற்றுக்கொள்ளலாம் என்றும் தெரிவித்துள்ளார். கொரோனா காலத்தில் இன்றைக்கு நம்முடைய மாநில முதலமைச்சர்கள் வந்து செப்டம்பர் 1-9, 10, 11, 12 வகுப்பிற்கு இன்றைக்கு பள்ளிக்கூடங்கள் திறக்கப்பட்டிருக்கின்றது. எங்கேயுமே நம்ம வந்து கம்பல்ஷன் சொல்லலை, குழந்தைகளை அனுப்ப பெற்றோர்கள் அனுப்பலாம் என்று சொல்லியிருக்கணும். அந்த வகையில் வந்து இன்றைக்கி குழந்தைங்கள் வந்துட்டு இருக்கிறாங்க. நாங்கள் வந்து பல கருத்துக்களை பரிமாறியிருக்கோம், அவங்களுடைய கருத்துக்களையும் கேட்டிருக்கோம். அடுத்தது எப்படி நம்ம 6, 7, 8 மட்டும் நம்ம ஆரம்பிக்கலாமா, இல்லை 1ஆவதுலேருந்து 8 வரைக்குமே ஆரம்பிக்கலாமா என்று சொல்லி கேட்டிருக்கோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பதில்களை சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்தந்த மாவட்டம், உதாரணத்துக்கு இப்போ கன்னியாகுமரி மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டம், தேனி மாவட்டம்லாம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கின்ற கேரளா மாநிலத்தை ஒட்டி இருக்கிற அந்த பார்டரில் இருக்கின்ற மாவட்டங்களுக்கு, ஸோ அங்கே இருக்கின்றது எப்படி பிஹேவ் ஆகுது, அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்குது, சென்னையில் உள்ளவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்குது, திருச்சி விழுப்புரத்தை சார்ந்தவர்கள், ஸோ இப்படி எல்லாத்தோடைய அந்த கருத்துக்களையும் நாங்கள் உள்வாங்கியிருக்கின்றோம். ஏற்கனவே சொன்னது மாதிரி நாளைக்கு 15ஆம் தேதி சிஎம் ஆஃபீஸ்க்கு எங்களுடைய ரிப்போர்ட், டீட்டெயில் ரிப்போர்ட் நாங்கள் கொடுக்க இருக்கின்றோம். பல்வேறு மாவட்டங்களில் நிகழ்ந்த முக்கிய நிகழ்வுகளை விரைவாக பார்க்கலாம். வட சென்னையில் அமைந்துள்ள அனல்மின் நிலையத்தில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக 210 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டியில் உள்ள வட சென்னை அனல்மின் நிலையத்தில் 1வது நிலையில் 3 அலகுகளில் தலா 210 மெகாவாட் மின் உற்பத்தியும், 2வது நிலையில் 2 அலகுகளில் தலா 600 மெகாவாட் மின் உற்பத்தி என மொத்தம் 1830 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் 1வது நிலையில் உள்ள 1 அலகில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக 210 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. தொழில்நுட்ப கோளாறை சரி செய்யும் பணிகளில் மின் ஊழியர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். மாங்காய் வியாபாரியின் வீட்டின் பூட்டை உடைத்து நகை மற்றும் பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் வேம்பார்பட்டியைச் சேர்ந்த மாங்காய் வியாபாரியான ராமச்சந்திரன் என்பவர் அதே பகுதியில் மாங்காய் மொத்த வியாபாரம் செய்து வருகிறார். இவர் மருத்துவ பரிசோதனைக்காக நேற்று முன்தினம் சென்னை சென்று இரவு வீடு திரும்பிய போது வீட்டின் கதவு உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். மேலும் பீரோவில் இருந்த 1 லட்சம் ரூபாய் ரொக்கம் மற்றும் சுமார் 5 சவரன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பது கண்டு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர்.
திருப்பூர் தலைமை தபால் நிலையம் முன்பு கிடந்த 9 மாத ஆண் குழந்தையை பொதுமக்கள் மீட்டு போலீசாரிடம் ஒப்படைத்தனர். திருப்பூர் தலைமை தபால் நிலையம் முன்பு நீண்ட நேரமாக 9 மாத ஆண் குழந்தை ஒன்று அழுது கொண்டிருந்துள்ளது. இதனை பார்த்த அப்பகுதி மக்கள் குழந்தையை மீட்டு காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இதையடுத்து போலீசார் அக்குழந்தையை திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதித்தனர். இதைத் தொடர்ந்து வழக்கு பதிவு செய்த போலீசார் குழந்தையின் பெற்றோர் யார் என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் அறச்சலூரில் பொய் வழக்கு பதிவு செய்து இலங்கை அகதிகளை கைது செய்யும் போலீசாரை கண்டித்து அப்பகுதி மக்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அறச்சலூரில் உள்ள இலங்கை அகதிகள் முகாமில் 170 மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்த அகதிகள் முகாமை சேர்ந்த ரெஃபிக்சன், விதுர்சன், ஆண்டனி என்பவரின் மகன் ரெஃபிக்சன் ஆகியோர் கஞ்சா விற்பனை செய்ததாக கூறி கடந்த 6ஆம் தேதி போலீசார் கைது செய்தனர். இந்நிலையில் இளைஞர்கள் மீது பொய்யான வழக்கு பதிவு செய்துள்ளதாக கூறி இலங்கை அகதிகள் முகாமை சேர்ந்தவர்கள் போலீசாரை கண்டித்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஓசூர் அருகே செல்போன் கடையின் சுவற்றை துளையிட்டு 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான செல்போன்களை மர்ம நபர்கள் தேடிச் சென்றுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த பாகலூரில் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த தீபக் என்பவர் செல்போன் கடை நடத்தி வருகிறார். இவரது கடையின் பக்கவாட்டு சுவற்றில் துளையிட்ட மர்ம நபர்கள் கடையில் இருந்த செல்போன்களை தேடிச் சென்றுள்ளனர். சுமார் 1.5 லட்சம் ரூபாய் மதிப்புடைய ஸ்மார்ட் போன்கள் களவாடப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளைக் கொண்டு மர்ம நபர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். கீழடி மற்றும் அகரம் ஆகிய இடங்களில் வீடுகள் தோறும் உரைக்கிணறுகள் இருந்திருக்க வாய்ப்புள்ளதாக தொல்லியல் துறை தெரிவித்துள்ளது. 7ஆம் கட்ட அகழாய்வில் கீழடி மற்றும் அகரத்தில் 5 உரைக்கிணறுகள் கண்டறியப்பட்டுள்ளன. கீழடியில் மொத்தம் 7 கட்ட அகழாய்வையும் சேர்த்து இதுவரை 2 அடுக்கு முதல் 32 அடுக்குகள் வரையிலான 16 உரைக்கிணறுகள் கண்டறியப்பட்டுள்ளன. பண்டைய காலத்தில் வணிகத்திற்காக நதிக்கரையோரம் வாழ்ந்த மக்கள் உரைக்கிணறுகள் பயன்படுத்தியிருக்கலாம் என கூறப்படுகின்றது. திருத்துறைப்பூண்டி அருகே உள்ள அரசு விதைப்பண்ணையில் நேரடி விதைப்பு பணிகள் தொடங்கின. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே நெடும்பலம் அரசு விதைப்பண்ணையில் மாப்பிள்ளை சம்பா 3 ஏக்கரிலும் கருப்பு கவனி 6 ஏக்கர் உட்பட 9 ஏக்கர் பரப்பளவில் இயந்திரம் மூலம் நேரடி விதைப்பு பணியை மாவட்ட வேளாண்மை இணை இயக்குநர் சிவக்குமார் துவக்கி வைத்தார். திருத்துறைப்பூண்டி வட்டாரத்தில் தீபாம்பாள்புரம் அரசு விதைப்பண்ணையில் 7 ஏக்கரிலும் கீராந்தி அரசு விதைப்பண்ணையில் 6 ஏக்கரிலும் இயற்கை முறையில் பாரம்பரிய நெல் சாகுபடி செய்யப்படுகின்றது. மாவட்டத்தில் உள்ள அரசு விதைப்பண்ணைகளில் கூடுதலாக 39 ஏக்கரில் பாரம்பரிய நெல் சாகுபடி இந்த ஆண்டில் முதன்முறையாக தொடங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் பண மோசடியில் ஈடுபட்ட தனியார் நிறுவனத்தை கண்டித்து 100க்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி திருவள்ளுவர் சாலை செயல்பட்டு வந்த தனியார் நிறுவனம் மாணவர்கள் மற்றும் இல்லத்தரசிகள் வீட்டிலிருந்தே எழுதும் வேலைக்கு ஆட்கள் தேவை என்றும் இதன் மூலம் 1 வாரத்துக்கு 20,000 ரூபாய் வரை சம்பாதிக்கலாம் எனவும் விளம்பரப்படுத்தியிருந்தது. மேலும் இந்த வேலைக்கான பொருட்களுக்கு வாரந்தோறும் 2,500 ரூபாய் கட்டணமாக கட்ட வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனை நம்பி 100க்கும் மேற்பட்டோர் வாரந்தோறும் 2,500 கட்டியுள்ளனர். ஆனால் நிறுவனம் கூறியபடி பணம் தரவில்லை என கூறப்படுகின்றது. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் திருவள்ளுவர் சாலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக அப்பகுதியில் 1 மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அவிநாசி அருகே திருப்பூர் எஸ்பி சென்ற கார் டயர் வெடித்து விபத்துக்குள்ளான சம்பவம் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக பணியாற்றி வருபவர் சசாங் சாய். இவர் அலுவல் பணிக்காக சென்னை வந்த நிலையில் பணி முடிந்து கார் மூலம் திருப்பூர் சென்றுள்ளார். அப்போது அவிநாசி அருகே காரின் டயர் வெடித்து விபத்துக்குள்ளானது. இதில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சசாங் சாய் மற்றும் அவருடைய ஓட்டுநர் படுகாயங்களுடன் உயிர் தப்பினார். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள பகுதி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை மாவட்டத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ள இறப்பு வழக்குகளில் தற்கொலைகள் அதிகமாக உள்ளதாக எஸ்பி செல்வ நாகரத்தினம் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் தற்கொலை எண்ணங்களை தடுக்கவும் மன அழுத்தங்களை போக்கும் விடியல் என்ற ஆலோசனை மையத்தை எஸ்பி செல்வ நாகரத்தினம் திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசியவர், விடியல் ஆலோசனை மையம் 24 மணி நேரமும் செயல்படும் என்றும் 50 ஆலோசகர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். மேலும் தற்கொலையை தடுக்க தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். பொள்ளாச்சி அருகே சிறுமியை திருமணம் செய்த இளைஞரை போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்தனர். பொள்ளாச்சி அடுத்த கிணத்து கடவு பகுதியில் வசித்து வந்த கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த கணேசன் என்பவர் அதே பகுதியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வந்துள்ளார். அவர் பொள்ளாச்சியைச் சேர்ந்த சிறுமியை காதலிப்பதாக ஆசை வார்த்தை கூறி திருமணம் செய்துள்ளார். இதுகுறித்து சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் விசாரணை நடத்திய போலீசார் கணேசனை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர்.
தேங்காய்பட்டினம் மீன்பிடி துறைமுகத்தில் ஒரு மாத காலத்திற்கு பின் மீன்வரத்து அதிகரித்துள்ளதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். குமரி மாவட்டம் தேங்காய்பட்டினம் மீன்பிடி துறைமுகத்தில் ஒரு மாத இடைவெளிக்கு பின் இன்று மீன்வரத்து அதிகரித்து காணப்பட்டது. நாட்டு படகுகளில் மீனவர்கள் பிடித்து வந்த மீன்கள் சாதாரண நாட்களில் விற்பனையாகும் விலையை விட அதிக விலைக்கு விற்பனையானதால் படகு உரிமையாளர்கள் மற்றும் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் சில்லறை வியாபாரிகள் கேரளம் மற்றும் குமரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஏராளமானோர் வந்து மீன்களை ஏலம் எடுத்து சென்றனர். நாமக்கல்லில் விவசாயியை அரை நிர்வாணமாக போலீசார் காவல் நிலையம் அழைத்து சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அடுத்த கரட்டுப்பாளையத்தைச் சேர்ந்த ஜெயக்குமார் மற்றும் தங்கராசு குடும்பத்தினருக்கு இடையே ஏற்பட்ட தகராறில் ஜெயக்குமாரின் தாய் மற்றும் தங்கராசுவின் மனைவி ஆகியோர் காயமடைந்தனர். இதுகுறித்து இரு தரப்பினரும் நல்லூர் கந்தம்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததை அடுத்து காவல் உதவி ஆய்வாளர் சின்னதுரை காவலர் ஒருவருடன் இன்று அதிகாலை வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த ஜெயக்குமாரை அரை நிர்வாணமாக காவல் நிலையத்திற்கு இழுத்து செல்ல முயன்றுள்ளனர். இது தொடர்பான வீடியோ காட்சிகள் தற்பொழுது சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. பூண்டியிலிருந்து குடிநீருக்காக புழல் ஏரிக்கு தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ள நிலையில் புழல் ஏரி 90% நிரம்பி கடல் போல் காட்சியளிக்கிறது. பூண்டி ஏரியிலிருந்து குடிநீருக்காக 130 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. கூடுதலாக மழைநீர் மற்றும் கிருஷ்ணசாகர் நதி நீர் வருகையால் புழல் ஏரி முழு கொள்ளளவை எட்டிவிடும் நிலையில் இருப்பதால் கடல் போல நிரம்பி காட்சியளிக்கிறது. இதனால் அடுத்த ஆண்டு கோடைக்காலம் வரை விவசாயம் குடிநீர் தேவைக்கு பிரச்சினை ஏற்படாது என்பதால் விவசாயிகள் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நாட்டில் பாலியல் குற்றங்கள் பெருகி வரும் நிலையில் குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை அளிக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி போடி நாயக்கனூரில் மக்கள் அதிகாரம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. டெல்லியில் பெண் காவல் அதிகாரி சபியா சபி கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டதை கண்டித்ததோடு குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை வழங்கவும் கோரிக்கை வைக்கப்பட்டது. மேலும் திண்டுக்கல் மாவட்டத்தில் 8 வயது பெண் குழந்தையை கற்பழித்த சம்பவத்தை கண்டித்தும் நாடு முழுவதும் அதிகரித்து வரும் பாலியல் குற்றங்களை கண்டித்தும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருவள்ளூர் அருகே ஓய்வு பெற்ற மின்வாரிய ஊழியர் வீட்டின் பூட்டை உடைத்து 11 சவரன் நகை மற்றும் 1.5 கிலோ வெள்ளிப்பொருட்களை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் அடுத்த கசவ நல்லாத்தூர் பகுதியைச் சேர்ந்த நாராயணன் என்பவர் வீட்டில்தான் மர்ம நபர்கள் கைவரிசை காட்டியுள்ளனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனா்.